அழாத சித்ரா, இங்க நாங்க எல்லாரும் இருக்கோம்ல, நாங்க பாத்துக்கிறோம். நீ தைரியமா இரு. நீ இங்க வந்தேன்னா முதல்ல திட்டுறாள் அருணா தான் இருக்கும். நீ அங்க ஒரு முக்கியமான ட்ரைனிங்காகத்தான் போயிருக்க, அதனால நீ இப்ப அதுல கான்சென்ட்ரேட் பண்ணு. நீ இங்க இந்த கேஸ நினைச்சு எல்லாம் குழப்பிக்கிட்டு இருக்காத. நாங்க எல்லாருமே லாயர்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கோம், நாங்க பாத்துக்கிறோம். நீ கவலைப்படாம இருமா, சரியா? நான் வச்சிட்டுமா? அண்ணி, இந்தாங்க மாத்திரை போடுங்க. எதுக்கு சீதா, ஏன் உடம்ப தேத்துறதுக்கா? இனிமே அதுக்கு என்ன அவசியம் இருக்கு? எல்லாம் தான் முடிஞ்சு போச்சு. இல்ல உடம்பு நல்லா இருக்கணும்ல, முதல்ல மாத்திரை சாப்பிடுக்கா. என் பையனுக்கு தண்டனை கிடைக்க போறது உறுதி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் என் உசுரை காப்பாத்தி நான் என்னடா சாதிக்க போறேன்? நடக்கட்டும், என்னை இப்படியே விட்டுருங்கடா. கோர்ட்ல நடந்ததை நினைச்சு பயப்படாத. இப்ப விசாரணை தானே நடந்திருக்கு, இன்னும் தீர்ப்பு சொல்லல. வேதா அப்பா, தீர்ப்பு நமக்கு சாதகமா வரும்னு நம்புறீங்களா? அருணை விடுதலை பண்ணிருவாங்களா? அந்த நம்பிக்கை வர மாதிரி கோர்ட்ல எதுவுமே நடக்கலையப்பா. கவர்மெண்ட் லாயர் கொண்டு வந்த ஆதாரம் சாட்சியெல்லாம் பார்க்கும் போது அருண் தான் கொலகாரன், யாரா இருந்தாலும் நம்புவாங்க. வித்யா, அதெல்லாம் பொய்யா ரெடி பண்ணி கொண்டு வந்த ஆதாரம். அது நமக்கு தெரியுங்க, ஆனா கோர்ட் அதை நம்பணும்ல. அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம லாயரும் வாதாடி இருக்கணும்ல. ஆனா ஸ்ட்ராங் அவர் எதுவுமே பேசின மாதிரியே இல்லையேங்க. சும்மா ஒப்புக்கு ரெண்டு வார்த்தை பேசிட்டு உட்கார்ந்துட்டாரு. ஏங்க, அவர் ரொம்ப பெரிய வக்கீல் தானே நீங்க சொன்னீங்க? அவர் ஒரு கேஸ் எடுத்துக்கிட்டா ஜெயிக்காம விட மாட்டாரு, நீங்க அப்படி புகழ்ந்தீங்க. ஆனா அவர் கோர்ட்டுக்கு வந்து ஒண்ணுமே பண்ணலையேங்க. இல்ல வேதா, வந்து அவர் ஒண்ணும் சும்மா இல்லையே, நம்ம தரப்பு நியாயத்தையும் எடுத்து பேசினாருல்ல. ஆமாமா, அவங்க இந்த மாதிரி பொய் சாட்சி எல்லாம் ரெடி பண்ணுவாங்கன்னு அவரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாரு இல்லம்மா. ஏய், என்னடி பேசுற நீ? அவர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு எவ்வளவு கேஸ பாத்திருப்பாரு? போலீஸும் கவர்மெண்ட் லாயரும் சேர்ந்து இப்படி எல்லாம் எவிடன்ஸ் ரெடி பண்ணுவாங்க தெரியாத அவருக்கு? அதை உடைக்கிற மாதிரி அவர் வந்து ஸ்ட்ராங்கா பேசிருக்கணும்ல. ரஞ்சிதா, எனக்கும் அதான் தோணுதுமா. பெரிய வக்கீல்னு போய் நாம நம்பி ஏமாந்துட்டோம்னு நினைக்கிறேன். வக்கீல நம்பி ஏமாறலத்த, இந்த மகாராணிய நம்பிதான் நம்ம எல்லாருமே ஏமாந்து போயிட்டு இருக்கோம்.